மக்களே வெல்கம் பேக் டு நம்ம ஊர் ஜோகர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீனா இதுக்கு மேல என்ன பாக்க இந்த அத தலைவர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆக்கு கைஸ் ரீலா. இந்த ஆக்க பாக்கும்போது எனக்கே பயமா இருக்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தலைவன் பேய் மாதிரி நடக்கிறான். ரீலா சொல்ல போனா இது பேய் மாதிரிதா பொம்மை மாதிரிதா ஒன்னும் பொருள் தலைவர் பாத்தீங்களா இல்லைங்களா? கண்ணை கூட எடுக்கல, இத்தனைக்கு G18 தான் கையில் வச்சுக்கிறான். எப்படி அடிக்கிறான் தெரியல. G18 வச்சு ஒரே ஆடல சேர்த்துறான், நம்புற மாதிரியா இருக்குது இது. ஓகே நீங்களே பாருங்க தலைவன் என்ன என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. வேற லெவலான ஆக்கா இருக்குது ரியலா. வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் அண்ட் ஃபிளையிங் ஆக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க எப்படி அடிக்கிறான் பாருங்க. சும்மா வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சுக்கிறது G18 டபுள் பேரல் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். ஓகே இங்க பாருங்க நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவன் அடிச்சாரு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவன் சாவத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துட்டாரு. ஹவ் இட் இஸ் பாசிபிள் ரியலா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே உங்க தலைவர் ஏன்டா நீ வீடியோ போடுற கோஸ்ட் ஆக்கர் மட்டும் காமெடி அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். அந்த கோஸ்ட் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் ஆக்ட் பண்ணது இல்லாமல் இவனுக்கும் சேர்த்து ஆக்ட் பண்ணி விட்டாயா அப்படி என்னதான் ஆக்ட் பண்ணா நீ அங்கே பாருங்க கைஸ் எப்படி போயினுக்கிறான் அவன் பாருங்க நடு ரோட்டில் கொஞ்சம் பிளர்ரா இருக்குது கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் வீடியோ எடுத்தாரு அவர் குவாலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல நிறைய பேர் நினைக்கலாம் நெட்ஒர்க் லேக்னு. பட் ஆனால் 54 தான் இருக்குது. நெட்ஒர்க் லேக்லாம் கிடையாது கைஸ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேர் அதாவது இந்த ட்ரைனிங் மேட்ச்ல விளையாண்டாங்க பார்த்தீங்களா அவங்களோட மொத்த பேரோட டிவைஸ்மே ஆக்ட் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்க நான் இவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நெட்ஒர்க் லேக் போகுதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்கள் ஆப்போனன்ட் பிளேயருக்கும் இந்த மாதிரி நெட்ஒர்க் லேக்ஸ் போகும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கர் இந்த மேட்ச்க்குள்ளே வந்த காரணம் தான் கைஸ். ரியலாக பாருங்கள். ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல அடிச்சுட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு அவன் பாருங்கள் எப்படி மூவ் ஆகிட்டு போகிறான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் நெட்ஒர்க்லாம் கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கரீனாவோட மிஸ்டேக் நிறைய பேர் நினைக்கலாம் இது நெட்ஒர்க் லேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நெட்ஒர்க் லேக்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த நெட்ஒர்க் சரியாக தெரியல. பட் ஆனால் ரெண்டு டிஜிட்டில் தான் இருக்குது அது கன்ஃபார்மு. அவங்க பாருங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு பாருங்கிற தலைவரே எங்கேயா இருக்கிற நீயே பாருங்க கைஸ். அவ்வளோதான் முடிச்சிட்டார் ஈஸியாக. எப்படி முடித்தார் என்ன நடந்துச்சு ஒன்றும் தெரில. அவர் பாட்டுக்கு முடிச்சுட்டு சொகுசாக பாருந்துன்னுக்கிறாரு. ஓகே கைஸ் இதை பாருங்கள். இந்த மாதிரி ஆக் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா மறக்காமல் சொல்லுங்க கைஸ் ரீலாக சொல்ல போனால். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி ஆக்கெல்லாம் வருதுன்னு எனக்கு ரீலாக தெரியவே இல்லை. சும்மா வச்சு செய்கிறானுங்க தலைவர் பாருங்க அங்க ஒருத்தன் படுத்து நிக்கிறான் அவனே ஏன் பார்த்து நிக்கிறாருன்னு தெரியல. ஓகே ரீலா பாக்குறது இவனை பாக்குறது எனக்கு பயமா இருக்குது. மூஞ்சி வேற கோஸ்ட் மூஞ்சி மாதிரி இருக்கா. நடக்கிறதும் கோஸ்ட் மாதிரி நடக்கிறான். ரீலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவல் டெட் படத்தில் செத்து போனவங்களாம் நடந்து போற மாதிரி நடந்து போறான். ரீலா சொல்ல போனா எனக்கு அப்படிதான் தெரியுது. இது ஏதோ ஆவி வந்து விளையாடுற மாதிரி இருக்கு. பாருங்க எவ்வளவுதான் ஆச்சான் ஜீரோ உயிர் இது. பட் ஆனா தலைவர் உயிர் ஒருத்தாங்கிறார். திடீர்னு பார்த்தா குச்சி வருவாரு அங்க பாருங்க. அவ்வளவுதான் இவன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க வீடியோ நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல டெத்தா இருப்பான். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நின்று இருந்திருப்பாங்க. பாருங்க எதுவுமே யூஸே பண்ணுறது கைஸ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃப்ளையிங் ஆக் பார்த்துருப்பீங்க. அதாவது பறந்துட்டு எங்கேயாச்சும் எனிமிருந்தானா இறங்கி அடிப்பாங்க. பட் ஆனால் இவன் இறங்கலாம் அடிக்கிறது இல்லை. அவ்வளோதான் நேராக அவங்கள பார்த்தா அப்படின்னா அவ்வளோதான் அவர் காலி முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் அடிக்கிறான். பட் ஆனால் இங்கே பாருங்கள் சும்மா பார்த்தா முடிஞ்சிச்சு. இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது ஆக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரப்பில் என்ன சொல்கிறீங்களோ மறக்காமல் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஓகே கைஸ் நேற்று ஒரு வீடியோ போட்டோம். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஃபேக் நியூஸ் தான். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது கொஞ்சம் போக போக தான் தெரிஞ்சுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன் கமெண்ட் போட்டு விட்டேன். ஓகே கைஸ் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான நியூஸ்லாம் உங்களை தேடி வரும். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பார்த்துருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நம்ம போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை கைஸ்.